இறையேசுவில் அன்பார்ந்த தேனருவி ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆண்டின் புதுக்காலம் 25வது வாரம் சனிக்கிழமை இறை வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். இறைவன் நம் எல்லோருக்கும் துன்பத்தையும் இன்பத்தையும் இரண்டர கலந்து கொடுத்திருக்கிறார். நம்முடைய மனித வாழ்வில் இந்த துன்பத்தையும் இன்பத்தையும் நாம் பிரிக்க முடியாது. யாரும் எனக்கு துன்பம் மட்டும்தான் வேண்டுமென்றோ அல்லது இன்பம் மட்டும்தான் வேண்டுமென்றோ சொல்ல முடியாது, எதிர்பார்க்கவும் முடியாது. ஏனென்றால் இன்பமும் துன்பமும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் இரண்டர கலந்திருக்கிறது. ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போல இந்த துன்பமும் இன்பமும் இணைந்தே வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் காலத்தின் கட்டாயம் என்று அல்ல, மாறாக ஒவ்வொரு மனித வாழ்வினுடைய யதார்த்த நிலை, ஒவ்வொரு மனித வாழ்வினுடைய யதார்த்த நிலை. எனவே எல்லோரும் இந்த துன்பத்தை எதிர்கொண்டுதான் வர வேண்டும். எல்லா மனிதனுடைய வாழ்விலும் துன்பங்கள், சவால்கள், இன்பங்கள் எல்லாமே இரண்டர கலந்திருக்கிறது. ஆனால் இவற்றை எப்படி எதிர்கொள்வது, இந்த துன்பத்தை நாம் எப்படி நாம் பார்க்கிறோம் என்றுதான் இன்றைய இறை சிந்தனையுடைய மையமாக இருக்கிறது. நாம் குறிப்பாக கூற வேண்டும் என்று சொன்னால், யோபு நூலிலே யோபு எந்த அளவிற்கு துன்பங்களை தாங்கிக் கொள்கிறார், எல்லாவற்றையுமே இழக்கிறார். தனது நண்பர்களை, தனது மனைவியை, பிள்ளைகளை, கால்நடைகளை, தனது செல்வங்களை எல்லாவற்றையுமே இழக்கிறார். எல்லோரும் சொல்கிறார்கள், நீங்கள் நம்பியிருக்கக்கூடிய இறைவனை இகழ்ந்து விடுங்கள், ஏனென்றால் அவர்தானே எல்லாவற்றையுமே அழித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிற பொழுதும், அவர்தான் எனக்கு கொடுத்தார், அவர்தான் எடுத்துக்கொண்டார், அவரும் எனக்கு திரும்ப தருவார் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறார், மீண்டும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். எனவே யோபு முழுக்க முழுக்க துன்பத்தை எதிர்கொள்கிற ஆளாக இருக்கிறார். முழுக்க முழுக்க தன் பெற்றுக்கொண்ட எல்லாவிதமான துன்பங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் ஏற்றுக்கொண்டார். பல்வேறு வேளைகளிலே நாம் இந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்வதில்லை, இந்த துன்பத்தை கடந்து செல்ல நாம் முற்படுகிறோம், துன்பத்தை கடந்து செல்ல முற்படுகிறோம். எனவேதான் பல்வேறு வேளைகளிலே நாம் தோல்வியை சந்திக்க நேரிடுகிறது. மாறாக இந்த துன்பத்தை நாம் எதிர்கொள்கிற பொழுது, இந்த துன்பத்தை நாம் தாங்குகிற பொழுது இறைவனே நம்மை வழிநடத்துவதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் பவுல் அழகாக சொல்வார், நமது பலவீனங்களில் இறை வல்லமை வெளிப்படுகிறது, நமது பலவீனங்களில் இறை வல்லமை வெளிப்படுகிறது. அன்பார்ந்தோர்களே, எனவே நாம் ஒவ்வொருவரும் நமது பலவீனங்களில் இறை வல்லமை வெளிப்படுவதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் துன்பப்படுகிற பொழுது, சவால்களை சந்திக்கிற பொழுது, அல்லது பல்வேறு சோதனைகளிலே கண்ணீர் விட்டு நாம் அழுகிற பொழுது, அங்கு இறைவனே நம்மை தாங்கி பிடிப்பவராக இருக்கிறார். எனவே நமது துன்பங்களில் இறை வல்லமை அதிகமாக வெளிப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கும் பொழுது, சீடர்கள் இயேசு தனது சாவை அறிவிக்கிற பொழுது அதை புரியாதிருப்பதை போல அவர்கள் காட்டிக்கொள்கிறார்கள். அவர்கள் புரியவில்லை சரியாக. ஏனென்றால் சீடர்கள் எல்லோருமே இயேசுவை எப்படி நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இவர் ஒரு அரசியல் மெசியா, தங்களுக்கு விடுதலையை பெற்றுத் தருவார், அரசியல் விடுதலை பெற்றுத் தருவார் என்று நினைக்கிறார்கள். எனவேதான் அவர் தனது சாவை முன்மொழிந்த பொழுது அதை புரியாது அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுது இதே சீடர்கள் எப்பொழுது இயேசுவை முழுமையாக அறிந்து கொண்டார்களோ, அப்பொழுது முழுமையாக பற்றி கொண்டதையும் அவருக்காக தன்னை கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். யோவான் செய்தியாளர் சொல்லுகிறார், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது பலன் தராது என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த நாம் எதிர்கொள்கிற துன்பங்கள் சவால்களின் பொழுது, நம்மை கொடுக்கிற பொழுது, நம்மை தியாகம் செய்கிற பொழுது, கண்டிப்பாக அதை பல மடங்காக நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எனவே துன்பங்கள் என்பவை மோசமானவை அல்ல, மாறாக அவற்றின் வழியாக இறைவனை நாம் காண்பதற்குரிய ஒரு கருவியாக நாம் இதை நாம் காண வேண்டும். எனவேதான் சிலுவை என்பது வெற்றியினுடைய அடையாளம், சிலுவை என்பது வெற்றியினுடைய அடையாளம், துன்பத்தினுடைய அடையாளம் அல்ல. அன்பார்ந்தோர்களே, எனவே முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்விலே இந்த துன்பங்கள் சவால்களை நாம் எதிர்கொள்கிற பொழுது, நாம் அவற்றை முழுமையாக எதிர்கொண்டு, அவற்றை முழுமையாக ஏற்றுக்கொண்டு, அதை இறைவன் பாதம் ஒப்புவெடுத்து நாம் ஜெபிக்கிற பொழுது, கண்டிப்பாக இறைவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய தங்குகிறது. அவற்றிலே அந்த துன்பங்களை கடந்து நாம் வெற்றியை நோக்கி பயணிக்க உதவுவதை நாம் பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து நாம் ஒவ்வொரு புனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கலாம், ஒவ்வொரு தலை சிறந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். எல்லோரும் துன்பங்களை கடந்துதான் ஜெயித்திருக்கிறார்கள், துன்பங்களை கடந்துதான் வெற்றியை கண்டிருக்கிறார்கள். துன்பங்களின்றி ஒரு மனித வாழ்க்கை என்பது இல்லை, துன்பங்களின்றி ஒரு மனித வாழ்க்கை என்பது இல்லை. ஏனென்றால் இயேசு கூட இறை மகனாக இருந்த பொழுதிலும் அவர் இந்த மண்ணுலகிலே வந்து அவர் துன்பங்கள் பட்டு சிலுவை சாவுக்கு தன்னை கையளித்து முள்மூடியை சூட்டிக்கொண்டு அவர் மனிதனுடைய காரை உமிழ்தலை கூட தனது முகத்திலே அவர் பெற்றுக்கொண்டவராக அந்த சிலுவை சாவை வென்று 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை பார்க்க முடியும். எனவே எல்லா விதமான துன்பங்களும், எல்லா விதமான சவால்களும், எல்லா விதமான இடையூறுகளும் இறை வல்லமையால் நாம் அவற்றை எதிர்கொள்கிற பொழுது அது நமக்கு வெற்றியானதாக மாறுகிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, நாமும் நாம் எதிர்கொள்ளக்கூடிய துன்பங்கள், சவால்கள், கண்ணீர் இவற்றையெல்லாம் ஒருமனே ஒரு பாரமாக கருதாமல்
யோபுவை போல நாமும் அவற்றை முழுமையாக எதிர்கொண்டவர்களாக அதன் மூலமாக வெற்றியடைந்து இறைவனுடைய பலத்தினால் நம்மதை எதிர்கொள்கிறவர்களாக இருக்கிற பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய தங்கும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, எல்லோரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தாயும் தந்தையுமாகிய இறைவா, தேனருவி ஊடக நண்பர்களாக நாங்கள் எல்லோரும் இணைந்து இன்றைய வேளையிலே இன்றைய நாளுடைய இறைவார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு ஆண்டவரே, அன்பு ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் எதிர்கொள்கிற துன்பங்கள், சவால்கள், கண்ணீர்கள் ஏராளம் ஏராளம். ஒவ்வொரு சவால்களிலும் துன்பங்களிலும் நாங்கள் துவண்டு போகிற பொழுது அன்பு ஆண்டவரே, நீர்தாமே எங்களை கரம் பற்றி பிடித்து வழிநடத்தி விடுகிறீர் என்பதை நாங்கள் அறிவோம். தொடர்ந்து இந்த துன்பங்களை, இந்த சவால்களை எல்லாம் அன்பு ஆண்டவரே, உமது வல்லமையினால் நாங்கள் எதிர்கொள்ள நீர்தாமே எங்களுக்கு அருள் ஆசீர்வாதங்களை பொழிய வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆமென்.